ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவகவுடாவுடன் நிதிஷ்குமார் சந்திப்பு, மூன்றாவது அணி குறித்து ஆலோசனை. வெளியுறவு கொள்கைகளில் காங்கிரஸ் கூட்டணி அரசு தோல்வியடைந்து விட்டதாக முலாயம் சிங் குற்றச்சாட்டு. இலங்கை திருக்கேதீஸ்வரத்தில் மனித புதைக்குழியை தோண்டும் பணிகள் மீண்டும் தொடக்கம். இரட்டை மடிவளை பயன்பாட்டை தடுக்க கோரி ராமேஸ்வரம் நாட்டுப்படகு மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம். டெல்லி அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெறுவதாக தனி சட்டப்பேரவை உறுப்பினர் ரம்பீர் ஷோக்கின் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரத்பவார் இணைவார் என பாஜக மூத்த தலைவர் கோபிநாத் முண்டே நம்பிக்கை. மாசடைந்த நகரங்களில் சீனாவின் பெய்ஜிங்கை பெண்ணுக்கு தள்ளி டெல்லி முன்னிலையில் இருப்பதாக தகவல். தர்மபுரியை அடுத்த கேசம்பட்டியில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல், ஒருவர் பலி 10 பேர் படுகாயம். கோடியக்கரை அருகே இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 25 பேர் கைது. சென்னை குரோம்பேட்டையில் கோவில் விழாவின் போது பக்தர்கள் 3 பேரிடம் 13 பவுன் நகைகள் பறிப்பு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.